ஹெச்பியில் இருந்து S500 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் மவுஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த வயர்லெஸ் மவுஸை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியாது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பார்க்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்தவங்க அதிர்த்தாங்க. இந்த ஹெச்பியோட S500 அப்படிங்கிற வயர்லெஸ் மவுஸோட பாக்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிக்சர் வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து 1000 DPI வரையும் நமக்கு வந்து ப்ரிசிஷன் கிளிக்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.4 GHz வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பேட்டபிலிட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இதோட MRP வந்து 999 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலோட ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ அதை வந்து வீடியோட இடையில சொல்கிறேன். மேலும் வந்து இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மவுஸ் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல வந்து நமக்கு ஒரு AA பேட்டரி வந்து பாக்ஸ்லேயே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மேலும் நமக்கு வந்து ஒரு வயர்லெஸ் ரிசீவர் வந்து பாக்ஸோட தராங்க. இது போக சில பேப்பர் ஒர்க்ஸ், மேலும் வந்து மவுஸ் வந்து பேக்கேஜோட வருது. ஸோ இவ்வளோதான் பேக்கேஜோட கண்டென்ட். இப்போ நீங்கள் மவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ரெகுலராக வயர்லெஸ் மவுஸில் பார்க்குற மாதிரி பேக் சைடில் அந்த பேட்டரி போடுற போர்ட் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த AA பேட்டரியை டைரெக்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மவுஸில் வந்து நீங்கள் மாட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் உள்ள அந்த லேசர் லைட் வந்து எரியுது, நீங்கள் பார்க்குறீங்க. மேலும் வந்து இந்த மவுஸோட லே அவுட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வழக்கமாக மவுஸில் இருக்கிற மாதிரியே டபுள் பட்டன் லே அவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், அது போக சென்டரில் வந்து நமக்கு வந்து மவுஸ் ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மவுஸோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குது, அதாவது கிளிக் பண்ணுற சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இதே மாதிரியாக வந்து இந்த மவுஸ்லேருந்து சவுண்ட் வருது. இப்போ வந்து இந்த வயர்லெஸ் ரிசீவரை நமக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி PC-லேயோ இல்லைனா வந்து லேப்டாப்லேயோ இந்த இருக்கிற இந்த டைப் ஏ போர்ட்டில் வந்து மாட்டிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மவுஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 DPI-யோட ப்ரிசிஷன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல சென்சிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மவுஸ் வந்து 2.4 GHz வயர்லெஸில் வந்து ஒர்க் ஆகுது. மவுஸோட எர்கனாமிக்ஸை பொறுத்தவரை நார்மலான ஒயர்ட் மவுஸில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஃபேன்சியான டிசைனும் கொடுக்கல, மற்றபடி எல்இடி லைட்ஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ நார்மலான மவுஸில் என்ன எதிர்பார்க்குமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இதுலேயுமே கிடைக்குது. அக்யூரேட்டாக இருந்துச்சு. இது போக இந்த மவுஸோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் கிட்ட வந்து எனக்கு ஆவரேஜ் யூஸில் வந்து ஒர்க் ஆச்சு. ஒருவேளை இந்த மவுஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதோட ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அமேசானில் 534 அப்படிங்கிற ப்ரைசிங் இருக்குது. மற்றபடி நார்மலான ப்ரைஸுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் மவுஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த S500 வயர்லெஸ் மவுஸை பற்றி இந்த வீடியோ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் இந்த வயர்லெஸ் மவுஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வயர்லெஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் டெக்கின் தம்புக்காக மற்ற வீடியோ சொல்லி நன்றி, வணக்கம்.